தமிழகத்தில் நடுத்தர வகை காவல் நிலையங்களுக்கு பல்வகை கையடக்க கணினி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் தமது துறை மீதான மானிய கோரிக்கைகளுக்கு இன்று பதிலுரை வழங்கினார். தமிழகத்தில் மத மற்றும் சாதி ரீதியிலான மோதல்கள் இன்றி மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக கூறினார். மாநிலத்தில் மோசமான நிதி நெருக்கடி உள்ளபோதிலும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் நிதி மோசடி உள்ளிட்ட விவகாரங்களில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய ஆட்சியில் காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான திட்டங்களை நேரடியாக தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களை இன்பத்தோடு வரவேற்று குறைகளை கேட்டறிய ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வரவேற்பாளர்கள் ரிசப்ஷனிஸ்ட் நியமிக்கப்பட்டனர். இப்பணிக்கு மறைந்த காவலர்களுடைய வாரிசுகள் 1132 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட்டது. இது 1088 நபர்களுக்கு இதுவரை பணியான வழங்கப்பட்டிருக்கு.